Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவனுடைய வார்த்தை அவிதமாக. இன்றைக்கு உலகத்திலே அநேகர் என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிறது, என்னை யாரும் விசாரிக்கிறவர் இல்லை, என்னை யாரும் நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய், உன் குடும்பம் எப்படி போகிறது, ஒருவர் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை. நான் வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சூன்யமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வெறுமையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். வேதத்தில் ஆகார் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அவர்கள் வனாந்திரத்திலே அவிதமாக கதறி அழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் கேட்டார், ஆகாரே ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று. தேவன் உண்மையாகவே வனாந்திரத்தில் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். உன் வனாந்திர வாழ்க்கையில உன்னை அறிந்து கொண்டாரா? உன் வனாந்திர வாழ்க்கை இந்த உலகத்திலே யாரும் கிட்ட இராதபடி, விசாரிக்கிறவர் யாரும் இல்லாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆகாரை மாத்திரம் அறிந்தவர் அல்ல, அவர் உன்னையும் அறிந்திருக்கிற தேவன் என்பது மறந்து விடாத தேவ பிள்ளையே. ஒருவேளை சூன்யமா இருக்கதா, வறட்சியான வாழ்க்கையா இருக்கிறதா, வெறுமையான வாழ்க்கையா இருக்கிறதா, ஒன்றும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாயா, பிள்ளைகளுக்காக ஏங்குறாயா, குடும்பத்தின் வறுமைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அன்பான தேவ பிள்ளையே, ஒரு ஆகாரை கண்டவர் உன்னை காண மாட்டாரா? வேதத்தின் வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். இன்றைக்கு ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 13-ம் அதிகாரம் 5-வது வசனம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன், மகா வறட்சியான அரண்யமாகிய வனாந்திரத்திலே உன்னை அறிந்து கொண்ட. மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே, மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டார். இந்த மகா தேசமாகிய எந்த நாட்களிலே, எந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேவன் அறிந்தார். எத்தனையோ லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது தேவனை உன்னை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் பேர் சொல்லி உன்னை அழைத்தேன் என்று யாக்கோபுக்கு சொன்னார் அல்லவா. அவ்விதமாக நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவர், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உலகத்திலே ஒரு அதிகாரி வந்து நீர் எனக்கு சொந்தமானவள், நீர் என்னுடையவள் என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லி, இதுக்கு மிஞ்சின பாக்கியம் ஒன்றும் இல்லையா. அந்த சராசங்களை படைத்தவர் பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவள், நீர் என்னுடையவன், நான் உன்னை வனாந்திரத்தில் அறிந்து கொண்டேன். வனாந்திர வாழ்க்கை என்று தவிக்காதே, வேதனைப்படாதே, கஷ்டப்படாதே. எனக்கு பிரியமாய் நீ வாழும்போது உன் வனாந்திர வாழ்க்கை நான் செழிப்பாய் மாற்றுவேன், ஒற்றாத நீரூற்றை போல மாற்றுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருனை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி இந்த காலைகளை எதிர்பார்த்து கொடுக்கிற அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற உனக்கு நேராய் சொல்லுகிற, உன் வனாந்திர வாழ்க்கை நான் மாற்றுவேன் என்று சொன்னார். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி செழிப்பாக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த காலையில வாக்குதத்தமான வார்த்தையை கொடுத்தீங்க, உடைய வார்த்தையை அனுப்புனீங்க, என்னை திருப்தியாக்கினீங்க. நாள் முழுவதும் நடத்துங்க அப்பா, மகிமைப்படுத்துங்க, என் வனாந்திரத்தை மாற்றும் ஐயா, என்னை செழிப்பாக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தனை பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்படியா நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.